அனைவருக்கும் வணக்கம். எஸ் கார்த்திகேயன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம். என்னை அவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரியும், அதனால் வந்து அது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். இப்போ இந்த 1552 60 நம்பர் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இந்த நம்பர் வந்து இப்போ நம்ம 108 நம்பர் மாதிரி இது ஃப்யூச்சரில் வந்து நல்லா யூஸ் ஆகும். நம்ம ஆரம்பத்தில் வந்து இப்போ ஆக்சிடென்ட் கேஸில் வந்து நிறைய இந்த ஐஓஸ் வந்து நிறைய செலவு பண்ணிகிட்ருப்போம். ஏதாவது ஒரு கேஸ் ஆச்சுன்னு சொன்னால் 500 1000 ரூபா ஆம்புலன்ஸ் கொடுக்கறது போகிறது வந்து சொல்லி நம்ம பண்ணியிருந்தோம். அந்த செலவை வந்து குறைச்சிச்சு, ப்ளஸ் உயிர் நிறைய உயிரை வந்து காப்பாற்றிட்டுருக்கு 108. அதே மாதிரி தான் இந்த 1552 60 உடமையை, அதாவது நம்ம பணத்தை, பேங்கில் உள்ள பணம் வந்து பறிபோயிடுச்சின்னு சொன்னால், ஏதாவது ஓடிபி நம்பர் கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது போய் பறிபோயிடுச்சுன்னு சொன்னால், அந்த பேங்க் வந்து எக்ஸப்ட் ஏடிஎம்மில் வந்து பறிபோனா தவிர மற்ற எங்கள் பேங்கில் எந்த பேங்கில் யார் அக்கௌண்ட்டில் எப்படி இருந்தாலும் சரி அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம இப்போ இதில் 24 ஹவர்ஸும் கொடுக்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இதாயிரும். இப்போ ஒரு பேங்க்லேருந்து அடுத்த பேங்க் வந்து மினிமம் 1/2 ஹவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன கால்குலேஷன் படி ஒரு 24 ஹவர்ஸ்னு சொல்லி இது பண்ணியிருப்போம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம தகவல் சொல்கிறோமோ அந்த நம்பரில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த பேங்க் இன்ஃபார்ம் பண்ணி பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அது சிக்கிம் போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து பணம் திரும்பி வந்துடும், ஃப்ரீஸ் ஆயிரும். நம்ம அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். அதுக்காக இந்த நம்பர் சொல்லியிருக்கோம், 1552 60. அது உங்களுக்கு நிறையா குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த பென்ஷனர்ஸ் வந்து வேறு யார் இருந்தாலும் சரி அவங்கள எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் அந்த 60 வயசு 70 வயசு இந்த வாய்ஸ் கூட உள்ளவங்க தான் வந்து நிறைய இந்த ஓடிபி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போ இன்னைக்கு கூட கொடுத்துருக்காங்க. இப்போ அது இந்த தகவல் கூட எங்களுக்கு இப்போ இந்திரஜித் சார் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அவங்க வந்து பேங்க் மேனேஜர் சொல்லி என் நம்பர் வச்சு அப்புறம் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினார். அப்புறம் அதுக்கு நாங்கள் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ அவர்கிட்ட கேட்டால் அந்த பேங்க் மேனேஜர் எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்டால் 70 வயசுன்னு சொல்கிறாங்க. இப்போ 70 வயசில் வந்து இப்போ அவரை பாருங்கள் எவ்வளோ ஏமாற்றிருக்கா. அதில் ஓடிபிங்கிறப்ப அவர் நம்பிட்டார், வேறு வழி இல்லை. பேங்க் மேனேஜர்னு சொன்னோன்னே உடனே நம்பிடுறாங்க, பேங்க் மேனேஜர் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் எந்த பேங்க் மேனேஜரும் ஃபோனில் பேச மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் இதை நீங்கள் இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1552 60 தான் எல்லாத்துக்கும் மைண்டில் நிற்கிற மாதிரி, எப்படி 108 100 101 இப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதேமாரி 1552 60 வந்து எல்லா மைண்ட்லேயும் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போன பணத்தை இமீடியட்டாக வந்து பிடிச்சிடலாம். இப்போ நான் இப்போ சைபர் கிரைமில் இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, இல்லை இவ்வளோ இதாக இருக்கேன், ஆனால் வந்து என்னோட அக்கௌண்ட்லேயும் வந்து பணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியா ஒரு ஏமாதிரி விட்டுறலாம், அப்படி விட்டால் கூட திருப்பி என்னால் பணத்தை பிடிச்சிட முடியும். அதுதான் வந்து 1552 60. அதில் வந்து தயவு செஞ்சு இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த cybercrime.gov.in, இது வந்து பணம் பறிப்போய் அப்புறம் திருப்பி வந்து எதுவும் கிடைக்கல போகலன்னு சொன்னால் அவர் புகாருக்காக, அந்த புகாரே கொடுக்க வேண்டாம். ஏன்னா நானே சொல்லக்கூடாது, சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அந்த கேஸை கண்டுபிடிச்சாலும் ரெக்கவரிங்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லாம் ரிட்டையர்டு போலீஸாக ரெக்கவரி வந்து பாசிபிலிட்டி தான் இருக்கான்னு பார்த்துக்க. நார்த் இந்தியன் அக்யூஸில் வந்து பிடிச்சா எங்கே பணம் இருக்கும், எல்லாம் பிச்சைக்காரனாக தான் நம்மள்ட்ட வந்து சொல்லுவானோ. அதாவது பணம் ரெக்கவரிக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே மீறி கோர்ட்டுக்கு அவனை வந்து கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி கன்விஷன் வரைக்கும் கொண்டு போகிறதில்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 1552 60 நம்பரை வந்து எல்லாத்துக்குமே வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி பண்ண வேண்டியது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதை நிச்சயமாக நீங்கள் செய்வேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.